ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நம்ம இந்த கிருஷ்ண ஜெயந்தியை நம்ம எல்லாருமே மிக அருமையாக கொண்டாடிட்டு வரோம். அதில் இந்த கிருஷ்ணர் பிறந்த ஒரு வரலாறை சுருக்கமாக நம்ம பார்ப்போம். அதாவது கம்ச அரசனோட தங்கச்சி வாசுகிக்கும் வசுதேவருக்கும் திருமணம் நடக்குது. அந்த திருமணம் முடிஞ்ச உடனே தன் தங்கையை வந்து ஆரவாரப்படுத்தி தேரில் வச்சு கம்சன் அரசன் ஊரை சுற்றி வருகிறான். அப்படி ஊரை சுற்றி வரும் கம்சன் அரசனிடம் ஒரு அசிரதி குரல் சொல்கிறது, உன் தங்கைக்கு பிறக்கப் போகும் எட்டாவது குழந்தையால் உனக்கு ஆபத்து என்று அந்த அசிரதி சொல்கிறது. அதை கேட்ட கம்சன் அரசன் தன் கையிலிருந்து வாளை எடுத்து தன் தங்கையை கொலை செய்ய துடிக்கிறான். அப்பொழுது அந்த வசுதேவர், தங்கையின் கணவர் வசுதேவர், கம்சா எனதும் என் மனைவியும் விட்டுவிடு, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அப்போது உங்களுக்கு பிறக்கப் போகும் குழந்தை அனைத்தையுமே என்னிடம் கொடுத்து விடுங்கள் என்று சொல்ல அதுக்கு அவர் ஒப்புக்கொள்கிறார். இப்படி ஒப்புக்கொண்ட கம்சன் அரசன் சரி என்று இவர்களை விட்டு விடுகிறார். அவர்களுக்கு முதல் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையை இவனிடம் வந்து கொடுக்கிறார். அப்பொழுது கம்சன் அரசன், வேண்டாம், உங்களோட எட்டாவது குழந்தை தான் எனக்கு ஆபத்து, இந்த குழந்தையை நீ எடுத்து செல் என்று சொல்கிறான். அந்த குழந்தையை வசுதேவர் எடுத்து செல்கிறார். சில நொடிகளிலேயே நாரத முனிவர் தோன்றி கம்சனிடம் சொல்கிறார், கம்சா, உன் தங்கைக்கு பிறக்கப் போகும் எட்டாவது குழந்தையால் உனக்கு ஆபத்து என்று அறிகிறாய். ஆனால் உன் தங்கையின் எட்டாவது குழந்தையை ஏழாவது குழந்தை என்று சொல்லி உன்னை ஏமாற்றி விட்டால் என்ன செய்வாய் என்று சொல்ல, சரி, அதற்கு என்னதான் செய்ய வேண்டும், உனது தங்கையும் தங்கை கணவரையும் நீ உடனே சிறைபிடி என்றார். உடனே அவர்களை இருவரையும் சிறையில் அடைக்கிறார். அப்பொழுது தன் தந்தை, கம்சனின் தந்தை, இதை வந்து ஆமோதிக்கவில்லை. உடனடியாக தனது தந்தையை சிறைபிடித்து சிறையில் அடைத்து விட்டு நாட்டை கம்சன் கைப்பற்றுகிறான். அவனே அரசனாகி விடுகிறான். இப்படி காலங்கள் போகிறது. ஒவ்வொரு குழந்தையாக பிறக்கிறது. அந்த ஒரு குழந்தையை கம்சன் வந்து கொன்று விடுகிறான். எட்டாவது குழந்தையாக கண்ணன் இந்த மண்ணில் அவதரிக்கிறார். உடனே வசுதேவர் அந்த குழந்தையை தனது நண்பன் வீடான கோகுலத்தில் கொண்டு போய் விட்டுவிடுகிறார். கோகுலத்தில் பிறந்த ஒரு பெண் குழந்தையை எடுத்து கொண்டாந்து கம்சனிடம், இதுதான் எங்களது எட்டாவது குழந்தை என்று சொல்ல, கம்சன், என்னை கொல்லப்போகும் ஆண் குழந்தை என்றார்கள், ஏன் பெண் குழந்தை என்று கேட்கிறான். அது எனக்கு தெரியவில்லை, எங்களோட எட்டாவது குழந்தை இதுதான், இந்தா அப்படி என்று கொடுக்கிறார். இதை வாங்கி அந்த கம்சன் கொள்கிறான். அப்போது அந்த குழந்தை ஒரு குரல் ஒலிக்கிறது, கம்சா, உன்னை கொல்லப்போகும் மாய கண்ணன் கோகுலத்தில் யசோதாவிடம் வளர்கிறான், முடிந்தால் நீ அவனை அங்கு போய் கொன்றுவிடு என்று அந்த குரல் சொல்கிறது. அதை கேட்ட கம்சன் ஒரு கணம் இங்கிருந்து எப்படி அங்கு சென்றான் என்று மறுபடி இவர்களை அங்கே சிறையிலே அடைத்து சித்திரவதை செய்கிறான். கிருஷ்ணன் யசோதாவிடம் கோகுலத்தில் மிக நன்றாக அங்கு வளர்கிறார். அவர்கள் செய்யும் சேட்டைகள், சுட்டித்தனங்கள், தன் நண்பர்களுடன் மிக அழகாக அங்கு விளையாடிக் கொள்கிறார். இப்படி இருக்கும் சமயத்தில் கம்சன் வந்து கிருஷ்ணனை கொல்வதற்கு பல ரூபத்தில் பல அரக்கர்களையும் அங்கு அனுப்பி வைக்கிறார். ஒவ்வொன்றாக கிருஷ்ணன் வென்று விடுகிறார். நாட்கள் கடந்து செல்கிறது. கண்ணனும் வளர்ந்து பெரியாளாகிறார். இப்படி கண்ணன் பெரியாளான உடனே கம்சனை ஒரு நாள் வதம் செய்து அந்த நாட்டை காப்பாற்றுகிறார். நாட்டு மக்களையும் காப்பாற்றுகிறார். அந்த நாட்டில் இருக்கும் அரக்கர்களையும் அசுரர்களையும் அழித்து தேவர்களை காக்கிறார். இப்படி கிருஷ்ணர் அவதாரம் எடுத்து இந்த மண்ணில் அகிம்சைகளை அழித்து மக்களை காத்து கொண்டிருக்கிறார். இன்று வரை அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த பூமியில் அகிம்சை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஒவ்வொரு யுகத்திலும் கிருஷ்ண பகவான் தோன்றி ஒவ்வொரு பிறவிகளாக எடுத்து இன்று வரை அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த ஒரு அருமையான கதையில் நம் குழந்தைகள் எல்லோரும் இப்படி இந்த கிருஷ்ணர், ராதை என பல வேடங்கள் அளித்து நமக்கு அந்த கிரேதாயுகத்தில் இருந்து இன்று வரை கிருஷ்ணரை நினைவுபடுத்தும் விதமாக வருடத்தில் ஒரு நாள் நம் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுகிறோம். அன்று முதல் இன்று வரை இந்த மண்ணுலகை மகாவிஷ்ணு ஒவ்வொரு அவதாரங்கள் எடுத்து மக்களை காத்து வருகிறார். அப்படிப்பட்ட இந்த மகாவிஷ்ணுவின் அவதாரங்கள் பல உண்டு, அதில் இதுவும் ஒன்று. இப்படி எங்கெல்லாம் வந்து அநியாயம் நடக்கிறதோ, அக்கிரமம் நடக்கிறதோ, அங்கெல்லாம்
இந்த கிருஷ்ண பகவான் ஒவ்வொரு பிறவியாக எடுத்து வந்து இந்த மண்ணில் வாழும் மக்களை காத்து வருகிறார், இன்று வரை காத்து வருகிறார். எங்கெல்லாம் அகிம்சை நடக்கோ அங்கெல்லாம் ஒரு பேரழிவு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதற்கு அந்த கிருஷ்ணரே சாட்சி என்று கூட சொல்லலாம். அடுத்து ஒரு நல்ல கதையில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.